ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தினா ஃப்ரம் ரெசிடென்சி டவர் சென்னை. இன்றைக்கி நம்ம ஒரு கிளாசிக்கலான ஒரு சூப்பரான ஸ்குவிட் ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம். அந்த ப்ரிப்பரேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா மஸ்டர்ட் மேனட் வித் ஸ்குவிட். அதாவது நம்மக்கிட்ட இருக்க இந்த கடுகு இருக்குது பார்த்திங்களா, இந்த கடுகை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி கொஞ்சம் பாஸ் இல்லாமல் போட்டு இந்த ஸ்குவிட்டோட போட்டு பண்ண போகிறோம். இதுதான் இந்த ப்ரிப்பரேஷன். இது இப்போ இந்த டிஷ் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன பார்த்தலாமா, சில்லி ஃப்ளேக்ஸ், ஆலிவ் ஆயில், மஸ்டர்ட் பேஸ்ட், கார்லிக், வினிகர், பாஸ்லி, ஸ்க்யூட். ஃபஸ்ட்டு இந்த ப்ரிப்பரேஷன் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த மேரினேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மஸ்டர்ட் மேரினேஷன் இந்த கடுகை ஜஸ்ட் ஓவர் நைட் வந்து, அதாவது ஒரு நாள் முன்னாடியே வந்து கடுகு தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஊற வச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் கொஞ்சம் ஸ்டெயின் பண்ணுறேங்க. இதை கொஞ்சம் லைட்டாக டர்மரிக் பவுடர், அது கூட கொஞ்சம் க்ரீன் சில்லி போட்டு நல்லா ப்ளெண்ட் பண்ணலாம். அப்படி வீட்டில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் நேராக போங்க பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் போனால் மஸ்டர்ட் மேரினேஷன் ரெடியாகவே இருக்கும். அதாவது மஸ்டர்ட் பேஸ்ட், நீங்கள் மஸ்டர்ட் பேஸ்ட் எடுத்துன்னு வந்து நீங்கள் இது மாதிரி கூட கார்லிக், சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் போட்டு ஜஸ்ட் லைட்டாக ப்ளெண்ட் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணலாம். இந்த பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பூண்டை வந்து ஜஸ்ட் இதில் லைட்டாக போடுறேன். இதோட கொஞ்சம் வினிகர். நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இதில் வந்து நம்ம வாட்டரை ஆட் பண்ணவே இல்லை, ஜஸ்ட் டைரெக்டாக வினிகரை போட்டு ப்ளெண்ட் பண்ணுறோம். ஏன்னா அந்த வினிகர்லேயே வந்து உங்களுக்கு ப்ளெண்ட் பண்ணும்போது கரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த திக்னிங் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப அதிகமாக வாட்டர் ஆட் பண்ணால் நல்லா இருக்காது. இதுக்கு பிறகு ஆலிவ் ஆயில், கொஞ்சம் ஸ்பைசி வேணும்ல, அதனால் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் பாஸ்லி. ரெகுலராக இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் எங்கே விற்கிறாங்களோ அந்த இடத்துல மட்டும்தான் கிடைக்கும். எக்ஸாம்பிள் இந்த ஜுக்னி, பெல் பெப்பர்ஸ், ப்ரோக்கலி, அமெரிக்கன் கார்ன் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் எங்கே கிடைக்குமோ அங்கே மட்டும்தான் இது கிடைக்கும். லோக்கல் மார்க்கெட்டில் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்காது, அதனால தான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். இதுக்கு பிறகு நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க இந்த மஸ்டர்ட் பேஸ்ட் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போது நான் மிக்சியில் நல்லா அரைச்சி ப்ளெண்ட் பண்ணி இந்த மாதிரி மஸ்டர்ட் பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதாவது மஸ்டர்ட் மேரினேஷன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் இப்போ எடுக்க போகிறோம். என்ன கேட்டிங்கன்னா ஸ்க்யூட், அதாவது கடம்பா. இந்த கடம்பா இருக்குது பார்த்தீங்களா, இந்த கடம்பாவை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போது பேன் வச்சுருக்கேன். என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஜஸ்ட் ட்ராப் லைட்டாக அதில் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்யூட்டை வந்து இதில் மேரினேட் பண்ண போகிறோம். கொஞ்சம் பஞ்ச் ஆஃப் பாஸ்லி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பாஸ்லியை ஜஸ்ட் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போது இது மாதிரி ஜஸ்ட் நல்லா மேரினேட் பண்ணுங்கள். இந்த பேனில் வந்து இந்த ஸ்க்யூட் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த குக்கிங் ப்ரிப்பரேஷன் டைமிங் வந்து ரொம்ப அதிகம் தேவையில்லை, 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் பண்ணால் போதும். நீங்கள் அதிகமாக குக் பண்ணினா என்ன ஆகும் கேட்டிங்கன்னா அந்த ஸ்க்யூட் வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் 2-3 மினிட்ஸ் வந்து குக் பண்ணால் போதும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரெடி ஆனது ஜஸ்ட் டைரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறேன் இந்த பிளேட்டில். இப்போ கார்னிஷ்க்கு கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், இது கூட கொஞ்சம் ஃபைன் சாப் பாஸ்லியும் ப்ளேஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் ஜஸ்ட் பஞ்ச் ஆஃப் பாஸ்லி. இப்போ பாருங்கள் இந்த ஸ்க்விட் வித் மஸ்டர்ட் மேரினேஷன் ரெடியாக இருக்குது. பாருங்கள் இவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக ஒரு மேலே கார்னிஷ் சில்லியாக போட்டு சூப்பராக வந்துருக்கு. இந்த டிஷ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.